சாய் ஃபுட்டி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கிராமத்தில் நண்டு சாந்தி எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வாங்க. பாதி மூடி தேங்காய் ஃபுல்லாக திருவி எடுத்திருக்கேன். நண்டு சாந்துக்கு 2 ஸ்பூன் சோம்பு சின்ன ஸ்பூனால் எடுத்து அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 20 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு மிளகும் நச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சோம்பு அரைச்சது இருக்குது. 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்க எடுத்துக்கோங்க. நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயை மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்தாச்சு. 7 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை புரைக்க வைக்க வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நண்டு நறுக்கி வச்சுருக்க நண்டையும் சேர்த்து கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நச்சு வச்சுருக்க பூண்டும் மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. சாந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஸ்வீட்ஸ்க்கு என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.